ஹலோ மக்களே, வெல்கம் டு பியூலாஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் ஸ்டார்ட்டில் நம்ம செய்ய போகிறது சீ ஃபுட்டு தான். அதுலேயும் நம்ம செய்ய போகிறது நண்டு தான். என்னதான் நண்டை நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாலும், ஆனால் அதில் இருக்கிற டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் தாங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு நான் 1 கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடித்து வரும்போது நம்ம பொடியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் பொடியாக கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். அதில் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நான் இதில் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் மஞ்சளை வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கறி மசால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இதோட தண்ணியும் சேர்த்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. மசால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வர டைமில் நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ மசால் வந்து கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம நண்டு சேர்த்துடலாம். நண்டில் நல்லா மசால் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மசால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலிலிருந்து எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் வந்து மசால் வந்து நல்லா திக்காக ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி லைட்டாக கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா நண்டு மசால் ரெடி. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நானுக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.